வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை. இன்றைய செய்திகள் ஒரு பார்வையில், விரைவில் இலங்கைக்கு ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை அழைத்து வர செயற்திட்டம் ஆரம்பம், நாட்டில் கொரோனா நிலவரம், இலங்கை நாட்டின் பெயரை மாற்றுவதற்கு புதிய முயற்சி, இதுபோன்ற செய்திகளை பார்க்க போகின்றோம். இலங்கையினுடைய 2021 ஆண்டில் பலதரப்பட்ட செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது இலங்கை நாட்டினுடைய பெயரை மாற்றுவதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. காரணம், உதயன் கம்பன்வில அவர்களினுடைய கட்சியில் இருந்து புதிய ஒரு திட்டத்தை பரிந்துரை செய்திருப்பதாக தெரிய வருகிறது. அதாவது, இலங்கை நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்கின்ற பெயரை இலங்கை குடியரசு என்று மாற்ற வேண்டும் எனவும், சில தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் எனவும், இலங்கையை ஒரு பௌத்த நாடாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும், அதற்கு அனுமதி தர வேண்டும் எனவும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கைக்கு என்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்பது இலங்கையினுடைய வரலாற்று கால பெயராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், உண்மைக்குரிய ஒரு ஜனநாயக நாடாக அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் வழங்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது. இந்த பெயரில் மாற்றம் ஏற்படுமா இல்லையா என்பது தொடர்பில் பலதரப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய தீர்வு எவ்வாறு இருக்க போகிறது, பாராளுமன்றத்தினுடைய தீர்வு எவ்வாறு இருக்க போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய 2020 ஆண்டில் பாரிய வீழ்ச்சியை கண்டிருந்த சுற்றுலாத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அந்த வகையில், இப்பொழுது உக்ரைனில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இலங்கை நாட்டில் மெல்ல மெல்ல சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். எனவே இருப்பினும், இலங்கையினுடைய ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கான செயற்திட்டங்கள் மிக விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதன் மூலம் சுற்றுலாத்துறை பாதிப்பின் காரணமாக 3 லட்சம் குடும்பங்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும், அவர்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கமாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மிக விரைவில் சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கான செயற்திட்டங்கள் நாட்டில் ஏற்படும் எனவும், கோவிட் பரவல் காரணமாகவும், புதிய உருமாற்றப்பட்ட கோவிட் பரவல் காரணமாகவும் இவ்வாறான விடயங்கள் பிற்போடப்பட்டிருப்பதாகவும், மிக விரைவில் அதை ஆரம்பிக்க இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், கோவிட்-19 தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அந்த வகையில், இலங்கையில் நேற்றைய தினமும் மேல் மாகாணத்தில் அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல், மிக விரைவில் இந்த கொரோனா தடுப்பூசியை மேல் மாகாணத்தில் வழங்குவதற்கான செயற்திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல், இந்த கொரோனாவால் உயிரிழந்த சடலங்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பில் நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி முகமாக பிரதமர் பாராளுமன்ற உரையில் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கான திட்டம் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளையினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்திருந்தார். எனவே இது சார்ந்த சர்ச்சைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாட்டில். அது மட்டும் இல்லாமல், புதிய பரவலடைந்த கொரோனா தொற்றின் மூலம் நாட்டை முடக்கும் சாத்தியப்பாடுகளும் இருப்பதாகவும், 50 மடங்கு வேகமாக இந்த கொரோனா தொற்று பரவலடையக்கூடியது எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. எனவே நாட்டில் கொரோனா நிலவரம் இவ்வாறு இருக்கின்றது. இத்துடன் டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஒரு பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். நன்றி.